பீஸ் படத்துல இடம்பெற்ற அரபிக்குத்து பாடல நேத்து படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. நெல்சன் இயக்கத்துல விஜய் பூஜா ஹெக்டே நடிப்புல உருவான பீஸ் படம் கடந்த ஏப்ரல் 13 வெளியானது. சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் அமைச்சிருந்தாரு. படம் வெளியாகி நல்ல வசூலை பெற்றதால நெல்சன் பூஜா ஹெக்டே அனிருத் உள்ளிட்ட படக்குழுவினருக்கு தன்னுடைய வீட்டுல விருந்து வச்சாரு தளபதி விஜய் அவர்கள். படத்தோட கடைசியில இடம்பெற்றுள்ள ஜாலியு ஜிம்கானா பாடல் காணொலி யூடியூப் தளத்துல கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இந்தியா முழுக்க வரவேற்பு பெற்ற அரபிக்குத்து பாடலோட காணொலி நேத்து வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதன்படியே அரபி குத்து பாட்டு நேத்து வீடியோவா வெளியிட்டாங்க படக்குழு. இதனை விஜய் ரசிகர்கள் ட்விட்டர்ல ட்ரெண்ட் செய்து வராங்க. ஏற்கனவே அரபி குத்து லிரிக்ஸ் வீடியோ யூடியூப்ல இதுவரை 40 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைச்சிருக்கு. பீஸ் படத்தை தொடர்ந்து விஜயோட அடுத்த படம் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்க இருக்காரு. தளபதி 66 அப்படிங்கிற தற்காலிகமான ஒரு பெயரை தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிட்டு வராங்க. ஆரம்பத்துல ராஷ்மிகா இணைஞ்சாங்க, பின்னர் சரத்குமார், ஷியாம், பிரபு, பிரகாஷ் ராஜ், யோகி பாபு என படத்தை பற்றின அப்டேட் தினம் வந்துகிட்டேதான் இருக்கு. முதல் முறையா விஜயோட படத்துக்கு தமன் இசையமைக்க போறாரு. இந்த நிலையில படத்துல விஜய்க்கு அம்மாவா நடிக்க போறது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இந்த கேள்விக்கும் தற்போது பதில் கிடைச்சிருக்கு. விஜய்க்கு அம்மாவா பிரபல நடிகை ஜெயசுதா நடிக்க போவதா படக்குழு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நடிகை ஜெயசுதா ஏற்கனவே பாண்டியன் படத்துல ரஜினியோட அக்காவா போலீஸ் அதிகாரியா மிரட்டி இருப்பாங்க. மேலும் செக்க சிவந்த வானம் படத்துல பிரகாஷ் ராஜோட
சினிமாவோட உச்ச நட்சத்திரங்களா திகழ்ந்துட்டு வராங்க. அஜித் நடிப்புல கடைசியா வெளியான வலிமை திரைப்படம் பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறமா அஜித் தற்போது மீண்டும் வினோத்தோட இயக்கத்திலேயே 61வது படத்துல நடிச்சிட்டு வராரு. அந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து அஜித் அடுத்ததா இயக்குனர் விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல அவருடைய 62வது படத்துல நடிக்க இருக்காரு. இது குறித்த அறிவிப்பும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில சமீபத்துல தான் வெளியிடப்பட்டது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியாகியுள்ள காத்து வாக்குல ரெண்டு காதல் நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கு. இந்த நிலையில தற்போது AK-62 திரைப்படத்துல அஜித்தோட கதாபாத்திரம் குறித்து தகவல் இணையத்துல பரவிக்கிட்டு வருது. அதுல அஜித் தமிழகம் முழுக்கம் உள்ள உணவு நிறுவனங்களை நடத்துபவரா நடிக்க இருக்காராம். மேலும் சினிமா அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள். இது உங்கள் பூத கண்ணாடி, நான் உங்கள் அரவிந்தன்.